குழந்தை மலர் தூவி வரவேற்ற மக்கள், பச்சை நிறத்திற்கு மாற்றப்பட்ட நதி உள்ளிட்டவற்றை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். வழித்தடத்தில் இயக்கப்பட்ட பேருந்துக்கு கிராம மக்கள் மாலை அணிவித்து வழிநெடுகிலும் மலர்களை தூவி வரவேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதலியார் புதுக்குளம் திருவரை உள்ளிட்ட கிராமங்களுக்கு பேருந்து இயக்க நெடுநாட்களாக கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் கமுதியிலிருந்து சாயல்குடிக்கு புதிய வழித்தடத்தில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து நேற்று முதல் இயக்கப்படுகிறது. புதிய வழித்தடத்தில் இயக்கப்பட்ட பேருந்துக்கு கிராம மக்கள் மாலை அணிவித்து சிறப்பு பூஜை செய்து வழிநெடுகிலும் மலர் தூவி வரவேற்றார்கள். மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற பாரம்பரியமிக்க மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலூர் அருகே சருகு வலையப்பட்டி கிராமத்தில் சாவட்டான் கண்மாய் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் சுற்றுவட்டார கிராமத்தினர் பங்கேற்கும் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். கொரோனா தொற்று பரவலால் கடந்த ஆண்டுகளில் நடத்தப்படாமல் இருந்த மீன்பிடி திருவிழா ஞாயிற்றுக்கிழமை வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 1000 மேற்பட்டோர் ஆர்வமுடன் கண்மாய்க்குள் இறங்கி போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை பிடித்தனர். வலையில் சிக்கிய கெளுத்தி, கெண்டை, கட்லா, ஜிலேபி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு வகை மீன்களை பிடித்த பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் விடுத்திருந்தனர். அரசுக்கும் மக்களுக்கும் இடையே நிற்க விரும்பாததால் ஆளுநர் உரையில்லாமல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கப்பட்டதை பெரிதுபடுத்த விரும்பவில்லை என்று தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையம் வந்த தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆளுநர் உரையின்றி தெலுங்கானாவில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதே சட்டமன்ற கூட்டத்தொடரின் நோக்கம் என்று தெரிவித்தார். ஆளுநர் உரையோடு தான் ஆரம்பிக்கணும், அது ஆரம்பிக்கல, ஆனால் அதுக்காக நான் தான் ஒப்புதல் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, சட்டமன்ற கூட்ட தொடர் தொடங்குவதற்கு பர்மிஷனும் கொடுக்கணும். ஆனால் நான் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் நிற்க விரும்பவில்லை என்பது மட்டுமல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும் ஏப்ரல் 1 இந்த பட்ஜெட்ல இருந்தால் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் உட்பட எல்லாமே அதிலிருந்து ஆரம்பிக்கும். ஸோ நாம இதை தாமதப்படுத்த வேண்டாம் என்று அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையில நிக்க வேண்டாம் என்பதற்காக நான் பெருந்தன்மையா அதை விட்டுட்டேன் அப்படின்றதான். உள்ளூராக இருந்தாலும் சரி, உக்ரைனாக இருந்தாலும் சரி, தமிழர்களுக்கு எங்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர்களை காப்பாற்றும் இயக்கம் திமுக என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருவாவடுதுறை TN ராஜரத்னம் இல்ல திருமண விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. விழாவை தலைமையேற்று நடத்தி வைத்து பேசிய முதலமைச்சர், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருந்துதான் உக்ரைனில் சிக்கிய மாணவர்களை மீட்க தனிக்குழு அமைக்கப்பட்டதாகவும், அங்கிருந்த தமிழக மாணவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தமிழர்களுக்கு எங்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர்களை மீட்கும் இயக்கம் திமுக என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்தியாவில் எந்த மாநிலமும் முன்வராத நிலையில் முதல் முதலே தமிழ்நாட்டில் தான் அவங்களை அத்தனை பேரை இங்கே அழைத்து வருவதற்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொடுக்கிறோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, அவர் அத்தனை பேரும் பத்திரமாக அழைத்து வர வேண்டும் என்று முடிவு செஞ்சு அதற்காக என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தோம் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்றோடு அத்தனை பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆக தமிழனை எங்கிருந்தாலும் அவரை காப்பாற்றுகிற ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற. மாற்றுத்திறனாளிகளுக்கு வங்கிக் கடன் வழங்குவதற்கான முகாம் நடத்துமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வங்கிக் கடன், மானியம் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்துமாறு கடந்த மாதம் 15 நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலர் இறையன்பு அறிவுறுத்தினார். அதன் தொடர்ச்சியாக ஆட்சியர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் எழுதியுள்ள கடிதத்தில், பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டம், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம், சிறுதொழில்கள் மற்றும் பெட்டிக்கடை தொடங்குவதற்கான வங்கிக் கடன் மானியம் வழங்கும் திட்டம், மத்திய அரசின் NHFDC மூலம் வட்டித்தொகை மானியம் வழங்கும் திட்டம், ஆவின் நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படும் பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் திட்டம் ஆகியவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட துறைகளின் அலுவலர்களுடன் வங்கிக் கடன் மேளா நடத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்.
சென்னையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் 500 மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர். மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. பல்வேறு இடங்களிலிருந்து கை கால் குறைபாடு, செவித்திறன் குறைபாடு உள்ள 500 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். நேர்காணல் நடத்திய 17 தனியார் நிறுவனங்கள் 100 மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புக்கான ஆணைகளை வழங்கினர். 2012 வந்து எம்சிஎம் படிப்பு முடிச்சு அன்னிலிருந்து இன்னை வரையும் நான் தேடிட்டு தான், நிலையான ஜாப் வந்து தேடிட்டு தான் இருக்கேன். பட் ஒவ்வொருத்தரும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்துட்டு முகாம் வச்சிருக்கிறதுனால நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். டெக் மகேந்திரா கம்பெனி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. தமிழக உள் மாவட்டங்களில் 2 வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் 3 பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும். அதன் பின்னர் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை 2 வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலை நேரங்களில் லேசான பனி காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலக்கரி பற்றாக்குறையால் ஏற்பட்டுள்ள மின் உற்பத்தி பாதிப்பை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், நிலக்கரி பற்றாக்குறையால் மேட்டூர், தூத்துக்குடி அனல்மின் நிலையங்களில் தலா 210 MW மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதே நிலை நீடித்தால் மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டு மின்வெட்டு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒடிசாவின் பாரதீப் துறைமுகத்திற்கு கூடுதல் கப்பல்களை அனுப்பி நிலக்கரி கொண்டுவர ஏற்பாடு செய்ய வேண்டுமென மத்திய மாநில அரசுகளுக்கு அன்புமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். காவிரிப்படுகையில் சட்டவிரோதமாக ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைத்துள்ள ONGC மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன், முந்தைய அரசும் தற்போதைய அரசும் அனுமதிக்காத நிலையில் 21 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை ONGC நிறுவனம் அமைத்தது எப்படி என்று கேள்வி எழுப்பினார். முந்தைய தமிழக அரசு, இன்றைய தமிழக அரசு இரண்டுக்குமே தெரியாமல் 21 கிணறு அமைத்து விட்டோம் என்பதை அவங்க விண்ணப்பத்தில் சொல்லியிருக்கிறாங்களே, இது ஒரு கிரிமினல் குற்றம். குற்ற விசாரணை செய்ய வேண்டும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமெரிக்காவின் சிகாகோவில் செயின்ட் பேட்ரிக் தின ஊர்வலம் நடைபெறவுள்ள நிலையில் பாரம்பரிய முறைப்படி அங்குள்ள நதி பச்சை வண்ணத்திற்கு மாற்றப்பட்டது. இதற்காக நதியை ஒட்டிய பகுதிகளில் மக்கள் நடமாட தடை விதிக்கப்பட்டது. ரசாயனங்கள் ஏதுமின்றி காய்கறிகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட வண்ணம் மூலம் நதி முழுவதும் பச்சையாக மாற்றப்பட்டது. திருவிழா முடியும் வரை நதி பச்சை வண்ணத்தில் காட்சியளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.